அன்பின் இனியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை? அதாவது நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல. அதனால் நாம் வந்து யாராவது நம்மகிட்ட கேட்டான்னா என்ன சொல்லுவோன்னு சொன்னால், கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும்ப்பா, மகிழ்ச்சி கூட வேண்டாம், கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும்ங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தான் எல்லாருமே வந்திருப்போம். மனதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது சாத்தியமா? ஏன்னா பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த திருவள்ளுவர் வந்து ஒன்று சொல்கிறார், தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுதுன்னு சொல்லிடுறார். இறைவனுடைய அடியை சேர்ந்தால் தான் மனக்கவலை இல்லாமல் இருக்க முடியும். இறைவனுடைய அடியை சேர்றதுன்னா என்னது? இறந்து போயிடுறதில்லை. நாம் ஞானம் அடைகிறது தான் இறைவனுடைய அடியை சேர்றதாக சொல்கிறேன். இப்போ ஞானம் அடைஞ்சால் தான் மனக்கவலையிலிருந்து விடுபட முடியும், பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, பிரச்சனையாக இருக்குது, மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க நீ சொல்லி கேட்குறதுக்கு போகிறீங்க. அவர் வந்து நீங்கள் ஞானம் அடைஞ்சால் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலான்னு அவர் உங்களுக்கு பதில் சொன்னார்னு வச்சுக்கிடுங்க, என்ன பண்ணுவீங்க? ஞானம் அடைஞ்சால் நிச்சயமாக ஞானிக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஞானிக்கு பிரச்சனையே கிடையாது, ஞானம் அடைஞ்சால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? இப்போ என்னை பொறுத்தளவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், ஞானத்தை தேடி நாங்கள் அலைஞ்சோம். எங்களுடைய பயணம் வந்து 18 வயசில் ஆரம்பிச்சது. அந்த பயணம் முடிகிறதுக்கு எனக்கு வயசு 58 ஆகி போச்சு. இப்படி வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்படி 40 வருஷம் தெருத்தருவா அலையணுமா? அப்போ ஞானம் அடைகிறதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயமா? ஆனால் நாங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாங்கள்லாம் ஞானத்தை தேடி போகலை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் நுழையும் போது எனக்கு வயசு 18. இப்போ நாங்கள்லாம் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சி ஞானத்தை அடையணும்னு நினச்சது வந்து பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறதுக்காகலாம் போகலை. ஏன்னா 18 வயசில் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், 10 வயசில் உள்ள பிள்ளைகளே சூசைட் பண்ணிக்கிடுது. இந்த காலத்தில் உள்ள நிலைமை வேறு. நாங்கள் வந்து இது 60 வருஷத்துக்கு முன்னால் உள்ள விஷயம் அது. அந்த நேரத்தில் வந்து அப்படி சின்ன வயசில் அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. இப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஒன்றா சாதிக்கணும், ஒரு பிரம்மாண்டத்தை அடையணும். ஞானங்கிறது வாழ்க்கையிலே உச்சமான நிலை தான் ஞான நிலை. அந்த உச்சமான நிலையை அடையணும்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது எதுலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இதில் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட். ஞானத்தை அடையணும், யாரும் சாதிக்காத ஒரு சாதனையை சாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு சாதனை படைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் போகணும். பிரச்சனைகள்லேருந்து தப்பி ஓடி எல்லாத்துக்கும் ஒரு புகலிடம் கண்டுபிடிக்கணுன்னு எல்லாம் போகலை. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் என்னென்னு சொன்னால், இது எல்லாருக்கும் தேவையான ஒன்றுங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையான ஒன்று, ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுங்கிறது நம்ம ஞானம்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த முடிவுக்கு ஏற்பட்டது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிற முயற்சியில் நாம் ஈடுபடும். இப்போ எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஞானம்னா என்ன, ஒரு ஞானி எப்படி இருப்பார்,
இப்போ நான் இளம் வயசாக இருக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரங்களில் நிறைய ஞானிகளை பற்றிய தகவல் எங்களுக்கு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இவங்களுடைய நூல்கள் தான் எங்களுக்கு அறிமுகமாயிருந்தது. ஆனால் இப்போ நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. நீங்கள் ராமகிருஷ்ணனுடைய அவருடைய படம் புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஒரு பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய புகைப்படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு ஆனந்த போதையில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ எங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னு சொன்னால், ஒரு ஞானி வந்து 24 மணி நேரமும் ஒரு ஆனந்த போதையிலே இருப்பார், ஒரு பரவச நிலையில் இருப்பாருங்கிற மாதிரி தான் ஒரு கற்பனை இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த ஒரு ஞானி ஆகணும், ஒரு பிரம்மாண்டத்தை சாதிக்கணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ தியானங்கள் பண்ணுவோம். தியானங்கள் பண்ணணும்னு சொன்னால் ஞானம் அடைந்து விடலாம் சொல்லி தியான முயற்சிகளில் ஈடுபட்டோம். சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எங்களுடைய மனநிலையில் உள்ளவங்களும் கூட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, எல்லாருமா சேர்ந்து தியானங்கள் பண்ணணும். இப்போவும் நிறைய பல இடங்களில் தியானங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, நீங்களும் கூட தியானங்கள் பண்ணி பார்த்துருக்கலாம். தியானங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால், உங்கள் மனசு வந்து நல்ல ரம்யமான சூழ்நிலைக்கு போயிடும். ஒரு அமைதியை கிடைக்கும், ஒரு ஆனந்த நிலை கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தியானத்தை பண்ணினாலும் கூட கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி முடித்த உடனே நிம்மதியாயிருவீங்க, மனசு அமைதியாயிரும், ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடுவீங்க. இப்போ இது எங்களுக்கும் ஏற்பட்டது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும், ஒரு மணி நேரம் நீடிக்கும். அந்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அது அப்படி புஸ்ஸின்ட்டு போயிடும். அப்புறம் பழையபடி நம்ம தியானம் பண்ணணும். சில நேரங்களில் ஏதோ பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணி ஒரு நாள் முழுசும் அந்த ஆனந்த அனுபவம் கிடைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுவோம். அதனுடைய விளைவாக ஒரு நாள் முழுசும் நல்லா ஆனந்தமாக இருக்கும், ஆனால் ரெண்டாவது நாள் அந்த ஆனந்தம் காணாமல் போயிடும். சில நேரங்களில் அந்த ஆனந்தம் வந்து ஒரு வாரம் கூட நீடிக்கும், ஒரு வாரத்துக்கு நீடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதனுடைய வேகம் குறைஞ்சி அப்படியே கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தோணிச்சதுன்னு சொன்னால், நம்ம ஞானத்தை தொட்டுட்டோம், ஆனால் அது நம்மளை பிடிக்க முடியல, பிடிச்சு நிற்க முடியல. அதில் நிலையாக நின்றுட்டோம்னு சொன்னால், நிரந்தரமாக அந்த ஞான அனுபவத்தோடு இருந்தோம்னு சொன்னால், அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருந்தோம்னு சொன்னால், அதுக்கு பேர் தான் ஞானம். இப்படி தான் நம்ம ஒரு எங்களுடைய கருத்துக்கள்லாம் அப்படி தான் இருந்தது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.